ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி நம்ம டவுன் ஹால் 12 பேஸ்க்கு வந்துருக்கோம். ஸோ நம்மளோட டவுன் ஹால் 12 வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் லீக் 3 இருக்கும் கைஸ். பைதே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் லீக் 3லேருந்து டைட்டன் லீக் 2க்கு போகிறது தான் நான் இன்னிக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பைதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்டிமேட் ஏம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் லீக் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நம்ம பிளிசார்ட் லெவலில் டாக் ஸ்டார்ட் டவுன் ஹால் 2க்கு நான் ரெடியாகவே இருக்கு. நம்ம மொதல் டாக்லாம் ஜம்பினாங்களாம். எனிவே ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ட்ராஃபிஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 11 லேஅவுட். ஸோ நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் நான் செக்யூர் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 12லேருந்து ஒரு டவுன் ஹால் 11 பிளேயர் நான் அடிக்க மாட்டேன். டிராஃபிக் பிச்சிங்கில் இருக்கனால நம்ம தாராளமாக நான் அடிக்கலாம். எனிவே ஸோ 5 o'clock செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி லாவா பிளேட் நான் பிளிம்பம் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கோரில் தான் கைஸ் நம்ம ஹோல் வேல்யூ இருக்குது. ஸோ சிசியில் நம்ம டிராகன் புல்ல போயிருக்கு. எனிவே ஸோ நம்மளோட லாவா ஹவுண்ட் வந்து நல்லாவே நான் பிளிம்பம் நான் டேங்க் பண்ணிட்டு ஸ்வீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு கப்பல் ஆஃப் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளிம்பம் நான் புஷ் பண்ணிடுச்சு. எனிவே ஸோ பிளிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஆக்சஸ் பண்ணணும்னா உனக்கு இன்விசிபிலிட்டி ஸ்பெல். அது மட்டும் இல்லாமல் ரேஸ்பெல்ல போட்டு நான் பிளிசார்ட் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒரு 3.5 செகண்ட்ஸா ஸோ லெவல் 3 இன்விசிபிலிட்டி ஸ்பெல்னா 3.5 செகண்ட்ஸா எனக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ 3.5 செகண்ட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ 3 செகண்ட்ஸ் கிட்ட வந்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நான் அப்படியே ஒன்று போடுறேன். ஸோ கோரில் அந்த டவுன் ஹால் போயிடுச்சு. ஸோ கமான் ஸோ அந்த ஒரு மல்டி டிராகன் கூட அப்படியே நிற்கிது. ஏன்னா என்ன சிசிலேருந்து டிராகன் வந்துருக்கு இல்லையா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் அந்த மூலிகை நான் கொண்டு வருவோம். நத்தி பேபி ட்ரெண்ட் ட்ராப் பண்ணி விட்டு அந்த ஒரு மல்டி டிராகன் கூட அப்படியே நிற்கிது கை. ஸோ 5 o'clock என்னோட குயின் ட்ராப் பண்ணி விட்டுருக்கோம். நத்தி ஐஸ் கோலம் 2 ஓகே அந்த ஒரு கேனான் கிட்ட வந்து என்னோட குயின் நான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. எனவே இப்போ குயின் வந்து பார்த்தீங்கன்னா கேனான் நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ சிசிலேருந்து அந்த டிராகன் நான் உனக்கு பாயிண்ட் ஃபிலிம் நான் கேஸ் பண்ணி விடலாம். ஓகே ஸோ கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ட்ராப் பண்ணி விடலாம் கைஸ். ஸோ குயினை சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 11 தான். ஸோ அந்த ஒரு மல்டி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்டனோட பில்டிங்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கா. ஸோ ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் குயினுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லாவல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்ல முடியும். ஓகே ஒரு 3 செட் ஆஃப் பலூன் நான் ட்ராப் பண்ணி விட்டு பின்னாடி நான் கிளீன் அப் காம் நான் மினிமம் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடத்துல கிங்கோட பில்டிங் ஹோல் பண்ணி விட்டுலாம். ஆப்போனோட வார்டன் டக்கன் டெக் டூன் பண்ணுறதுக்காக உனக்கு லாவா உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லையும் ஒரு செட் ஆஃப் பலூன் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 9 பலூன் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே ஸோ ஓகே இந்த இதில் நம்ம ஆப்பண்டோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாவா உண்டும்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. எனிவே நம்ம டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் பலூன்ஸ் ட்ராப் பண்ணி விட்லாம். அது மட்டும் இல்லாமல் கப்பல் ஆஃப் ஹெட் என்ட்ரன் ட்ராப் பண்ணி விட்டு ஆப்பண்டோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறேன். வேல்யூ பார்த்தீங்களா நான் எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணல. ஆப்பண்டோட குயினை மட்டும் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் என்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பண்டோட குயின் நம்ம டிக்ரூன் பண்ணிடுச்சு. நம்மளோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விசாட்டர் நான் கம்ப்ளீட்டாக டிக்ரூன் பண்ணிட்டா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மல்டி டார்கெட் ஃபோன் டக்கன் டெக் டூன் பண்ணுறேன். ரெண்டு ஹேஸ் அது மட்டும் இல்லாமல் வார்டனோட விடியும் நான் பூல் பண்ணி விட்றேன் கைஸ். ஓகே ஸோ இது கொஞ்சம் ஓவர் கில் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அடிச்சு வந்து பேச போட்டு. ஸோ இது வந்து நான் டவுன் ஆல் 11 லேஅவுட் தான். நமக்கு 24 ட்ராஃபிஸ் காமிச்சிது. ஸோ கண்டிப்பாக அடிக்காமல் போனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசாராது. ஸோ லெஜண்ட் லீக் பிஷிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம் அபூர்வங்க கைஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிட்டேன். ஸோ அவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட விட போகிறான்னு எனக்கு தெரியல. பேர் வந்து பார்த்தீங்கன்னா வன்ஷ் என்ன வனாஷா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. எனவே ஓகே ஒரு 24 ட்ராஃபிஸ் நான் கிடச்சிருக்கு. ஓகே 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 நெக்ஸ்ட் செட் ஆர்மி என்ன ட்ரெயின் ஆகட்டும். ட்ரெயின் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா ஸோ ஃபார் ஓகே கைஸ். இப்போ நம்மளோட அடுத்த செட் ஆர்மி என்ன ட்ரெயின் அடிச்சு லெட்ஸ் ஜம்ப் இன் தி செகண்ட் அட்டாக். நம்மளோட ரெண்டாவது டைட்டன் லீக் அட்டாக்னா படையெடுத்தோம்னா சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ். ஸோ இந்த பேச பொறுத்தோம்னா ஒரு 27 ட்ராஃபிஸ் கைஸ். ஸோ 24 வந்து வாயில் வர வேண்டியது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வளரல அப்படியே சமாளித்து 27 சொல்லிட்டேன். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடபிள்யூல் பேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைப்ரிட் பேஸ். ஸோ நமக்கு பேஸை சுற்றி பாருங்களேன். ஸோ கார்னர்ஸில் மட்டும்தான் நம்ம ட்ரூப்ஸ் நான் இறக்க விட முடியும். வேல்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோரில் இருக்க அந்த ஒரு சிசி ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபோனும் ஈகில் ஆட்டினா பிளிம்பம்னா விடலாம். ஸோ நான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock செக்மெண்ட்ல என்னோட லாபா பின்னாடி என்னோட பிளிம்பம் நான் பிளேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள் அந்த கோரில் இருக்கு பார்த்தீங்கன்னா சிசி அந்த ஒரு ஈகிள் சிங்கிள் டார்கெட் ஃபோனும் இதெல்லாம் தான் என்னோட ஏம். ஸோ எக்ஸாக்டாக நான் 3 o'clock ஒன் ஆஃப் தி லாவா பின்னாடி நான் பிளிம்பம் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஸ்வீப்பர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளிம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. எனிவே ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு எவாக்குவேட்டரோட ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ கவர் பண்ணுற மாதிரி ஒரு இன்விஜுவல் டிஸ்பிளே நான் போகிறேன். எனக்கு எக்ஸ்போ போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூமே கிடையாது. எனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ட்ரி கம்ப்ளீட்டாக டிக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபோன் டெக் டவுன் ஆன உடனே ஆப்போனோட சிசியை வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியாக டெக் டவுன் பண்ணுறேன். பைதே சிசிலேருந்து எதுவுமே வரல அது வேறு விஷயம். சரி என்ன சிசி பில்டிங்கும் நம்ம என்ன டிக்ரூன் பண்ணிருக்கோம். ஆப்போனோட ஈகிள் ஆட்ரி ஒரு சிங்கிள் இன்ஃபோர்னும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிசியும் நான் டிக்ரூன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்னிக்கி காப்ளின் அதுக்கப்புறம் நான் பேசோட டாப் சைடில் இருந்தால் ஒரு பேபி ரன் ட்ராப் பண்ணி விட்றேன். இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock செக்மெண்ட்னா குயின் ஒன் ஆஃப் தி ஐஸ் கோலத்தை யூஸ் பண்ணியிருந்தா ஒரு ஃபனல் நான் கிரியேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ கிங்கம் நான் ஆர்ச்சர் டவரா கட் பண்ணிட்டு விசாட்டவர் கிட்ட போவானா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிங்கம் நான் விசாட்டவர் கிட்ட போயிட்டேன். எனவே நம்ம குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட டவுன் ஹால் டிக் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் பிரேக்கர். இப்போ குயினை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால்னா ரொம்ப ஈஸியாகவே நான் டிக் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணணும்னா பிடிச்சிருச்சு. எனவே
ஸோ இப்போ அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ ஃப்ரீஸ் பண்ணி விட்டு கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விடலாம். ஸோ நம்ம குயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் நம்ம கண்டிப்பாக நான் பண்ணி விட்டுருலாம் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குயின் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்கேன் தான் சொல்ல முடியும் அந்த ஒரு டவுன் ஹால் கிட்ட இருந்து. எனவே குயின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன் ஹால் டெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் கிங்கோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ டெக்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு லாவா பின்னாடி ஒரு மூணு செட்டாக போலீஸ் ட்ராப் பண்ணி விட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock செக் பண்ணல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்லா ஃபார்மேஷன். ஸோ இந்த டெஸ்லா ஃபார்மேஷன் நம்ம கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணி ஆகணும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலூன்ஸ் ட்ராப் பண்ணி விட்டு உனக்கு ஹேஸ்ட் ஃபெல் நான் போட்டு விட்றேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிட் கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்லா வச்சு விட்டு வந்து பெயிட் பண்ணி விட்டுருவாங்க நம்மளோட பலூன் காம்புவை. ஸோ இதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் இருந்தால் எல்லா பலூன்ஸுமே நான் ட்ராப் பண்ணி விட்டு உனக்கு ஹேஸ்ட் ஃபெல் நான் போட்டு விட்டேன். இப்போ நம்மகிட்ட என்ன ஒரு லாவா உண்டு இருக்குது. ஸோ 12 o'clock கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனவே நான் க்ளீன் அப் கம்னா கப்பல மினிச்சம் ட்ராப் பண்ணி விட்டலாம். அது மட்டும் இல்லாமல் 12 o'clock செக்மெண்ட்ல இருக்க அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து என்னோட பலூனை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. நான் ப்ரிசைஸான டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாவா உண்டு ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாட்டர் இருக்குதுங்களா. அந்த விசாட்டர் நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பலூன் டெக்னு ஒன்று இருக்கா உனக்கு ஹேஸ் ஸ்பெல் ஸோ கப்பல பலூன் ட்ராப் பண்ணி விட்டுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விசாட்டர்னா ஃப்ரீஸும் பண்ணியிருப்பேன். இன்னும் நமக்கு என்ன ஒரு ஹேஸ் ஸ்பெல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வார்டனோட எபிலிட்டி இருக்குது. ஆப்போனோட ஹீரோஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆப்போனோட குயின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை பொறுத்தளவில் நான் அப்கிரேட்ல இருந்து இதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பேன். எனிவே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸ் ஸ்பெல் இருக்குது. ஸோ இந்த ஹேஸ் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசாட்டவர் கவர் பண்ணுற மாதிரி எப்படினாலும் நான் யூஸ் பண்ணலாம். ஆப்போனோட வார்டனை பாருங்களேன் லெவல் 40 இருக்குது கைஸ். ஸோ இல்லாமல் லிட்டலாம்னா ஹையஸ்டான லெவல் தான். நான் இனிமேல் என்னோட லாவா பப்ஸும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து வார்டனோட எபிலிட்டி நான் டக்கம் தான் ப்ரிசைஸாக நான் புல் பண்ணி விட்டுருப்பேன். டைமை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 25 seconds இருக்குது ஸ்டில். ஸோ வேல்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளிசர்ட் வேல்யூவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் டிக்கெட் பண்ணியிருப்போம். ஸோ கிங்கு குயின் வச்சோம்னா நல்ல ஒரு வேல்யூ கெயின் பண்ணியிருப்போம். ஸோ குயின் வச்சோம்னா டவுன் ஹால் டிக்கெட் பண்ணியிருப்போம். ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபார்ம் கம்பார்ட்மெண்ட்னா கிங்கு விட்டோம்னா டிக்கெட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வேல்யூ எடுத்தனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ட்ரிப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் நம்ம லீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸில் வந்து சிசி ட்ரூப்ஸ் நம்மளால் எதுவுமே இல்லை. ஸோ 27 trophies நான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்டாக்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ எனவே ஓகே கைஸ், இன்னமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 26 cups நம்ம முன்னா தேவைப்படுது. எனவே ஓகே கைஸ், ஸோ பார்ப்போம். ஸோ ஃபார் ஓகே கைஸ், நமக்கு அடுத்த செட் ஆர்மியம் ட்ரெயின் ஆயிடுச்சு. அது 26 cups கிடையாது, 16 cups. ஸோ என்ன நமக்கு ஒன்று ஒரு 16 cups கிடைச்சாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் 2க்கு நான் ப்ரொமோட் ஆகிடலாம். இதுவே லுக்கட்டி ஸ்பேஸ் இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 trophies நம்ம காட்டுது. இந்த பேஸ் வந்து ஹோல் வேல்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோரில் இருக்குது கைஸ். ஸோ ஈகிள் டவுன் ஹால் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன் ஹால் 11 levelக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போனோட குயின்னா லெவல் 62 இருக்குது. ஸோ டீல் பண்ணலாம் ஆப்போனோட குயினையும். எனிவே ஸோ கோரில் தாங்க யூஸ் பண்ணால் ஹோல் வேல்யூ இருக்குது. ஸோ டவுன் ஹால் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்வீப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ட்ரீ. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் தான் இருக்கேன். ஸோ ஏர் டிஃபென்ஸுக்கு பிஹைண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எனவே என்ன உனக்கு லாவா பின்னாடி பிளிம்ப்னா ட்ராப் பண்ணிட்டுருக்கும். ஸோ கமான், ஸோ பிளிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரீசைஸான ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் அந்த பார்த்தீங்களா. ஸோ நான் ஈகிள் ட்ரீ கவர் பண்ணல, இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ல டவுன் ஹாலையும் கவர் பண்ணல, ஒரு பக்காவான ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ரெண்டே ரெண்டு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன் ஹால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ட்ரீ நான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பேலன்ஸ் இன்விசிபிலிட்டி ஸ்பெல் எல்லாமே நம்ம குயினுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே இந்த நான் பேபி ரன் ட்ராப் பண்ணி விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அன்பார்ச்சுனேட்லி நான் அந்த ஒரு குயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேபி ரன் கம்ப்ளீட்டாக கில் பண்ணிட்டா. எனவே இந்த உனக்கு ஐஸ் குளம் பின்னாடி வந்து நம்மளோட கிங்கு குயின் ட்ராப் பண்ணிவிட்டுருக்கோம். ஓகே. ஸோ கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம் டவர் அப்ரோச் பண்ணிட்டு வந்தால் அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ கம்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டான். எனவே வந்து கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ பிடிச்சிருச்சு இல்லையா. ஸோ ஓகே, நம்ம ப்ரீசைஸாக வந்து ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நான் போட்டுலாம். என்னோட இன்விசிபிலிட்டி ஸ்பெல் பிளேஸ்மெண்ட்ஸை கவனிச்சிங்களா, எப்படி சூப்பராக இருந்தால் இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நான் போட்டுருப்போம். இந்த ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், எவ்வளோலாம் கேட்குறான் பாருங்களேன். ஸோ எனவே கிங்கோட எப்படி ஃபுல் பண்ணி விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் நம்ம லாவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாவா பின்னாடி நான் ஒரு ரெண்டு செட்டாக போலும் எனக்கு அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ அப்ரோச் பண்ணுற மாதிரி நான் பலூன் நம்ம லைட்டாக நான் ட்ராப் பண்ணிவிட்டுருப்பேன். எனவே அடுத்த ஒரு கட்டான உடனே நான் நெக்ஸ்ட் நான் சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ கட் ஆகும். எனவே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 o'clock செக்மெண்ட் உனக்கு லாவா பின்னாடி ஒரு மூணு செட்டாக போலும் வார்டன் மறக்காமல் ஆர்மல் நான் போட்டாச்சு. க்ளீன் அப் காமனா மினிச்சம் நான் ட்ராப் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட கிங்கு குயின் என்ன பண்ணுது, கிங்கை அவுட்ரு சைடில் போயிட்டு டார்க் லிக்சர் ஸ்டோரேஜ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ கோரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன் தீபா ப்ரோவார் டக்குன்னு நான் கால் பண்ணிட்டாரு. எனிவே ஸோ தீபா ப்ரோட காலை லைட்டாக கட் பண்ணி விட்டு அந்த ஒரு கோரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபென்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீஸ்பெல் போட்டு விட்டுருப்பேன். ஸோ வார்டனோட எபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஏகப்பட்ட பலூன்ஸ்க்கு வந்து வார்டனோட எபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கமான் டக்குனு வந்து அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸ் நான் டேக் டவுன் பண்ணுங்க. ஸோ பலூன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமான டைமிங்கில் போய் டேக் டவுன் பண்ணிச்சு அந்த ஒரு விசாட்டவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவர் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே கமான். ஸோ இன்னும் நமக்கு வின் கண்டிஷன்ஸை குறைக்கணும்னா ஒரே ஒரு ஏர் மோடு கிரவுண்ட் அண்ட் ஏரா இல்லை கிரவுண்ட் மோடா, கிரவுண்ட் மோட் எக்ஸ்போ மட்டும் இருக்குது கைஸ். ஸோ கிரவுண்ட் மோட் எக்ஸ்போ தானே அது, கிரவுண்ட் அண்ட் ஏரா கிரவுண்ட் மோடா எனக்கு சரியா தெரியல, கிரவுண்ட் மோட் தான் அது சார் கிரவுண்ட் மோட். ஸோ பார்த்தீங்களா கரெக்டாக அட்டாக் முடிவு எடுத்துக்கணும். ஏகப்பட்ட ஏர் பாம்ஸ் உள்ளே இருக்குது. எனவே பைதவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பொறுத்தவரை ஸ்வாக் பண்ணியிருக்கோம். லிட்டரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் லெவலில் தான் இருந்தது. சிசியிலேருந்து எதுவும் வரல பெருசாக, நல்ல வேலை சிசி வந்து 6 o'clock சைடில் தான் இருக்குது.
ஸோ நம்ம சிசிலாம் கவனிக்காமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனிவே ஓகே 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 ஓகே. ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கோட முடிவில் நம்ம கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் லீக் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆயிருப்போம். ஸோ டைட்டன் 3 இல்லைனா டைட்டன் 2க்கு. ஸோ எபிசோட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் 2 இல்லைனா டைட்டன் 1க்குனா ப்ரொமோட் பண்ணுறதுனா வீடியோவாக நம்ம பண்ணலான் இருக்கேன் கைஸ். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்றோம்னா மறக்காமனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம டவுன் ஹால் 13னா ஆல்ரெடி முன்னா லெஜெண்ட் லீக்னா புஷ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம டைட்டன் லீக் 2க்குனா ப்ரொமோட் ஆயாச்சு. ஸோ 4410 கப்பு வச்சு. ஸோ டவுனா 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மி தான், அதெல்லாம் ஜாலியாக புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பைதவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வென் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் டவர் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாங்க. ஸோ பைதவே நம்மளோட பேஸ் இருக்க பாம் டவர்னா லெவல் 7க்கு அப்கிரேட் பண்ணுறது மூலமா பாம் டவரோட டேமேஜ் பர்சன்ட்னா ப்ளஸ் 8 இன்க்ரீஸ் ஆகுது. ஹிட் பாயிண்ட்ஸ் பொறுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 300 பாயிண்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். அதேமாதிரினா பாம் டவரோட டெத் டேமேஜ்னா ப்ளஸ் 50 பாயிண்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்கிரேட் காஸ்ட் பொறுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 100,00,000 எலிக்சர் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி. ஸோ 1 கோடி எப்போ ஆமாம் கைஸ், ஸோ 1 கோடி தான். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி ஷோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கொடுத்துங்க கிஃப்ட் கிளாஷிங்.